நடிப்பு மூலமா தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்க நடிகை தான் ஜோதிகா. இவங்க 2006 சூர்யாவை மேரேஜ் பண்ணிட்டு சினிமால நடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டாங்க. அப்புறம் 2007 வந்த மணிகண்டா படத்துக்கு அப்புறம் இவங்க 7 வருஷங்களா எந்த ஒரு தமிழ் படங்கள்லயும் நடிக்கல. இதுக்கப்புறம் 2015 36 வயது நிலைய படம் மூலமா தமிழ் சினிமாக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அதோட இந்த படத்துல நடிச்சதுக்காக பிலிம் ஃபேர் அவார்டும் வாங்கினாங்க. இந்த படத்தை தொடர்ந்து மகளிர் மற்றும் நாச்சியார், செக்கச்சவந்தவானம் போன்ற பல படங்கள்ல நடிச்சாங்க. இந்த மாதிரி இவங்க தொடர்ந்து படங்கள்ல நடிக்க இவங்க கணவர் சூர்யாவும் அலோவ் பண்ணாரு. இப்படி இருக்கும்போது ஜோதிகா ராட்சசி, ஜாக் பாட் போன்ற நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு வந்தாங்க. இவங்க ரீசெண்டா நடிச்ச படங்கள்ல பெரும்பாலான படங்கள் வெற்றி பெற்ற படங்கள் தான். ஆனா ரீசெண்டா ஜோதிகா சூர்யாவை கேட்காம ஒரு மலையாள படத்துல நடிக்க முடிவெடுத்திருக்காங்க. அந்த படத்துல முத்த காட்சி மற்றும் கிளாமரான சில காட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கு. இதை கேள்விப்பட்டு கோபமான நம்ம சூர்யா, நீ உனக்குன்னு நல்ல கதாபாத்திரங்கள் இருக்க படங்களா தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்க, அப்படி இருக்கும்போது நீ கிளாமர் உள்ள படங்கள்ல இப்ப நடிக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு ஜோதிகாவை சூர்யா கண்டிச்சிருக்காரு. இந்த நியூஸ் இப்ப பல சினிமா வெப்சைட்ல அதிகமா பரவிட்டு இருக்கு. இத பார்த்த ஜோதிகா ஃபேன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி படங்கள்ல நடிக்க எப்படி ஜோதிகா முடிவெடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதோட அந்த மாதிரி படங்கள்ல ஜோதிகா நடிக்க வேணாம்னு சூர்யா எடுத்த முடிவு தான் சரின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.